வெல்கம் டு ஃபில்மி டாக். இன்றைக்கி நம்ம வந்து ஃபில்மி டாக்ல தலைவர் பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ சூப்பராக எல்லோரும் வந்துட்டு வெடி போட்டு கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம சரத்குமார், சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார்னே சொல்லலாம். நல்ல மனிதர், நல்ல படித்தவர். எனக்கு அவர் பிடிச்ச விஷயம் கேட்டிங்கன்னா, படித்தவர் மேடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினா கூட மற்றவங்க மனசை வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிடுவார், தன்னுடைய கட்சி பக்கம் சேர்த்துருவார். அந்தளவுக்கு அவருடைய பவர்ஃபுல்லான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் சமீபத்தில் வந்து தெரியாதனமாக ஒரு விஷயத்த கையில் எடுக்க யாரோ ஒருத்தரை திருப்திப்படுத்த போய் அவர் பேசின வார்த்தை வந்து பெரிய சர்ச்சையாச்சு. இது ஆரம்பிச்சு விட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சரத்குமார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தில்ராஜு, இவர் இன்னொருத்தர் நம்ம வம்சி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, விஜய் தான் நம்பர் ஒன், விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி விஜயை சந்தோஷப்படுத்துறதுக்காக விஜய் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேச போய் அது பெரிய இஷ்யூ ஆச்சு. கிட்டத்தட்ட 20-25 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரையும் வந்துட்டு யூடியூப் பேச ஊற வச்சு அடித்த அடியில் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப் ஆனாங்க, எல்லாருமே ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதை ஃபேமஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான், உலக மக்களுக்கே தெரிய சூப்பர் ஸ்டார் யாருன்னா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சீப்பாக ஒரு விளம்பரம் தேடணும் அப்படின்னு தான் இந்த விளம்பரத்தை தேடிக்கிட்டாங்க நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா அவங்களுக்கே தெரியும் இதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. ஸோ சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா துட்டு சம்பாதிச்சிடுறாங்க. 2 இட்லி கூட சாப்பிடுவாங்க இனிமேல், சிங்கமுத்து தான் ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி 2 இட்லி கூட சாப்பிட்றதுக்கு வழி பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். இப்போ சமீபத்தில் வம்சிப்பாடி பள்ளி ஒரு தனியார் தொலைக்காட்சி அதாவது யூடியூப் தொலைக்காட்சியில் வந்துட்டு அவர் பேசினப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பேசினார். அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த விழாவில் சொன்னது சும்மா ஒரு யதார்த்தமான விஷயந்தான், பட் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டாராக யார், இளைய தளபதினா யார். ஸோ தளபதினா அது விஜய், சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியும். பட் நாங்கள் விஜயை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதெல்லாம் அது ஒரு பேச்சே கிடையாது. எனக்கு வந்துட்டு ரஜினிகாந்தோட நடிப்பில் வெளியே அந்த படையப்பா, தளபதி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணாதீங்க. சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான், தளபதி தளபதி தான். ஸோ இவங்க இடத்த அவங்க பிடிக்க முடியாது, அவங்க இடத்த இவங்க பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தடால் அடியாக ஒரே அடியாக அடித்து குட்டிக்காரணம் போட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு கேட்காத ஒரு குறையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கவுந்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இதை வச்சு ஒரு சீப்பான விளம்பரம் தேடிக்கிறதுக்கு இவங்க போட்ட பிளான் தான் இது. ஸோ தேவையில்லாமல் அடி தான் கொஞ்சம் வலுவாகி போச்சுன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. வேறு ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை, உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.